வணக்கம், நான் எம்ஜே. வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். நீங்கள் ஆல்ரெடி போஸ்டரில் பார்த்துருப்பீங்க என்னென்ட்டு, மேஜிக் காயின் டவல். அண்ட் மேஜிக் காயின் டவல் எப்படி வருது, அது எப்படி டவலாக மாறுது, அது காயினாக எப்படி பண்ணியிருக்காங்க தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக் காயின் டவல் இதுதான். அண்ட் நம்ம இதை பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ். அண்ட் டோட்டலாக உள்ள இருக்கிற எத்தனை பீஸ்னு பார்த்திங்கன்னா 20 பீசஸ் தான். அண்ட் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா, ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 8 ரூபா 50 பைசா கிட்டத்தட்ட வரும். இப்போது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிற டவல் காயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது மேஜிக் டவல் காயினை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் இது ஒரு நார்மல் பேப்பரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்னாலே இந்த மாதிரி தான், அதிகமாக பேப்பர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மேஜிக் காயின் டவல் உள்ளே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, டவல் காயின் அதெல்லாம் உள்ளே ஓகே தான். அண்ட் மேலே இருக்கிற பேப்பரை நீங்கள் நோட் பண்ணணும், என்னென்னா யூஎஸ்பி கேபிள் கவர் போட்டிருக்காங்க. அது எதனால் இதை மாற்றி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒன்று, வர்றது ஒன்று, அது ரிட்டர்ன் பண்ண முடியாத விஷயம் சில இதெல்லாம் இருக்குது. பொருள்லாம் நீங்கள் வாங்கும் போதே கீழே ஃபீட்பேக் பார்த்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது டவல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கவருக்காக நமக்கு சேஃப்டிக்கு ஏதோ ஒரு நல்ல கவர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் தானா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஆன்லைனில் நிறையா நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க மேஜிக் காயின் டவலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மேஜிக் காயினை அன்பாக்சிங் பண்ணி அது உள்ளே இருக்கிற காயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியாக சூட முட்டாய் மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒரு எக்ஸாம் பேடு எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக இதை டவல் மாதிரி எடுக்க முடியாது, தண்ணியில் பட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். இதில் பார்த்திங்கனாலே டவல்னு எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அண்ட் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு எந்த சைடு டவல் ஸ்டார்டிங் எண்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் தெரியல. தண்ணி பட்டால் மட்டுமே தான் இது தெரியும். இப்போ வாங்க தண்ணியில் போட்டு காட்டுறேன் எந்தளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு காயினை வச்சு தண்ணி வச்சு பார்க்கலாம் எந்தளவுக்கு டவலாக மாறுதுன்னு சொல்லிட்டு. வாங்க பார்த்திங்கன்னா, பாம்பு மாத்திர மாதிரி சர்ன்னு எழுந்து வந்துருச்சு. ஸோ டவல் எந்த அளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி விரிஞ்சு வந்துருச்சு. பிரிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டவல் மாதிரி தான், அந்த துணியோட எண்டிங் ஸ்டார்டிங்லாம் எல்லாமே தெரியும். நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கிறப்ப தான் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அது ஸ்டார்டிங் எங்கே எங்கெண்டி எங்கன்னே தெரியாது, ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் தண்ணியில் ஒன்ஸ் வச்சால் மட்டுமே தான் இந்த மாதிரி கிளாத்தாக எடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. காயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றணுலாம் தேவையில்லை, சும்மா ஒரு 4-5 சொட்டு ஊற்றினாலே போதும், டக்குன்னு அது விரிஞ்சு வந்துடுது. நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்திங்கனாலே டவலாக எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அது டவலாக இருக்கிறத விட தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் பிடிக்காது, நார்மல் துணியாக இருந்தால் தான் சில பேருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கிளாத் கொஞ்சம் மாதிரி இருக்கும், இல்லைனா ஈரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் கிளாத்தோட ஃபினிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் தான், காட்டன்லாம் கண்டிப்பாக கிடையாது. இதில் காட்டன்லாம் கொடுத்தா மேஜிக் காயினாக இருக்காது, நீங்கள் அது கர்ஷிப் மாதிரி தான் வச்சுட்டு கொண்டு போகணும். இப்போது டவலோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணிடலாம், எந்தளவுக்கு இழுத்தா கிளியுமா கிளியாதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கிழிஞ்சிரும், பட் நீங்கள் நார்மலாக டிஷ்யூ எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் டிஷ்யூலாம் வச்சோடனே தண்ணியில் பட்டவுடனே இதாகிடும். இது அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா இது தண்ணியில் முக்கியம் நம்ம இது பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பாக செக் பண்ணலாம். இது ஃபேப்ரிக்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ கிழிச்சா கிளிய தான் செய்யும், கிளியாகலாம் இருக்காது, ஏன்னா ரொம்ப சின்ன மைனூட்டான கிளாத் தான் இது. அப்படி இருக்கும்போது கிளிய தான் செய்யும். இது ஃபேப்ரிக் தான், ஸோ நீங்கள் எழுத்திங்கன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிரும், அவ்வளோதான் இதை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இது ஒன் டைம் யூஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா இது கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன் டைம் மேலே யூஸ் பண்ணாதீங்க. இப்போது தண்ணியில் காயினை போட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம்
காயின் மேலே தான் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது, அந்த தண்ணியில் காயினை போட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்க்கலாம். வாங்க, பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், இன்னொரு டிஃப்ரெண்ட்னா அது பாம்பு மாத்திரமாரி கொஞ்சம் வந்துச்சு, இது மொத்தமாக விரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் டிஷ்யூ மாதிரி விரிஞ்சு கீழே கிடக்கிறது. இதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால் தண்ணி ஓவர் ஆயிரும், நீங்கள் ஃபேஸில் துடைக்கும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் கிளாத்தாக இருக்காது, கொஞ்சம் நார்மல் இதாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி இதை இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி தொட்டிக்குள்ளே நம்ம காயினை போட்டோம், இப்போ வந்து என்னென்னா டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் தண்ணியில் வச்சுட்டு உடனே எடுக்க போகிறோம், அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சொட்டு தண்ணி விட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் தண்ணி பட்டால் இன்னும் விரியும், பட் இதுவே போதும் தான் நான் சொல்லுவேன். அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஃபேஸில் இரிட்டேட்டிங் ஆகும். லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, அதுவே போதும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு டவலோட இது வந்துருச்சு பாருங்கள், இது வந்து தண்ணி அதிகமாக இழுத்துருக்காது, அதனால் உங்களுக்கு கிளாத்தாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் துடைக்கிறது மேக்கப் ரிமூவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி பட்டிங்கன்னா அது கசகசன் ஆயிரும், உங்களுக்கு காயினோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது, ஊறி போனதுனால சீக்கிரம் கிழிஞ்சிரும். பார்த்திங்கன்னா இது தண்ணி அதிகமாக ஊற்றுறது, ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது தண்ணி இல்லை, கிளாத்தாக தெரியுது, இது தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. மற்றபடி டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்வேன். என்னவே சொல்ல நேரம் மேஜிக் காயின் டவல் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் பண்ணுறவங்க அண்ட் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம், ட்ரக்கிங் பண்ணுறதுக்குன்னு இல்லை. நார்மலாக நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு துணி இல்லை டவல் இல்லை கச்சீஃப் இல்லை டிஷ்யூ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு போல் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் பட்டு அப்படியே மூஞ்சி தொடச்சிக்கலாம். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் கேர்ள்ஸ்க்கு யூஸ் ஆகலாம் அண்ட் ஜென்ஸுக்கு அதிகமாக யூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் நிறையாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டவலோட ரேட் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன், நான் ஓப்பனிங்கே சொல்லியிருப்பேன். அண்ட் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் 50 பைசா, இதை நான் வாங்கின கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம், கீழே இருக்கிற லிங்க்கை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் இந்த டவலை பற்றி ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்துச்சு. அது என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா ரிங்குன்னு ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்நாக்ஸ் ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அந்த ஸ்நாக்ஸுக்குள்ளே இந்த டவல் இருக்கிறதா சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் இதை சில்ட்ரன்லாம் சாப்பிட்டா பிரச்சனை வரும், அது உண்மை தான். அது ஆல்ரெடி அந்த ரிங்ஸில் இருந்துச்சா இல்லை இது அந்த ரிங் பேரை கெடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ரிங் பேக்கெட்டோட பார்த்திங்கன்னா ரேட்டு 5 ரூபா தான், ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 8 ரூபா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் அதில் ஏன் 8 ரூபா வேஸ்ட் பண்ணி அதை உள்ளே வைக்கணும்? ஏன்னா அது அதோட பிராண்ட் நேமை கெடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணலாம். பாய்.